வணக்கம் மக்களே, நீங்க கேட்டிருப்பது மசால்வாடை டீமோட ஆர்ஜே நேரத்துல. உங்களோட இணைஞ்சிருக்கிறது உங்கள் ஆர்ஜே காவ்யா. என்னதான் ஃப்ரெண்ட்ஸோட நம்பிக்கை நமக்கு தன்னம்பிக்கை இருந்தாலுமே, இந்த ஒரு நபர் இந்த ஒரு வார்த்தை இருந்தாலே போதுங்க, நாடி நரம்பெல்லாம் பூஸ்ட் ஏற்றின மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆகிடும். அந்த நபர் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் வேற யாரு, அப்பா தான். நம்ம பெரிய தப்பு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லோ இல்லை ஸ்கூல் படிக்கும் போது பிரின்சிபல் ரூம்லையோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்போம். அப்போ ஹீரோ மாதிரி நம்ம அப்பா என்ட்ரி கொடுப்பாருங்க. அப்போ வருங்க ஒரு ஃபீல், அப்பா வந்துட்டாரா, இனி என்ன நடந்தாலும் அவரு பார்த்துப்பாரா அப்படின்ற ஒரு ஃபீல். உலகத்தில் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்தாலுமே அதெல்லாம் வாங்கவே முடியாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மணி இஸ் எவ்ரி திங் அப்படின்னு, ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது போல ஒரு சில விஷயத்தை மணி கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு. அம்மாவோட பாசம், அப்பாவோட அரவணைப்பு, இதெல்லாம் நம்ம ஈஸியாக அவங்கள எதிர்த்து பேசிட்டோம், ஈஸியாக அவங்க பேச்ச கேட்காமலே இருக்கோம். அப்போ கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம பசங்க தானே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு அப்புறம் நம்ம பசங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தாவே நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தாங்க. நம்ம என்றைக்குமே அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க கடுகளவு கஷ்டத்தை கூட நமக்கு காமிச்சதில்லை, எப்பவுமே சந்தோஷத்தை மட்டும்தாங்க காமிச்சிருக்காங்க. ரியல் லைஃப்ல ஆன் ஸ்கிரீன்ல நமக்கு நிறைய ஹீரோஸை பிடிச்சிருக்கலாம், ஆனால் ஆஃப் ஸ்கிரீன்ல ரியல் லைஃப்ல நமக்கு இருக்க ஒரே ஹீரோ அப்பா மட்டும்தாங்க. அண்ட் நோ ஒன் கான் ரீப்ளேஸ் ஹிஸ் பிளேஸ் இன் ஆர் லைஃப். இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே காவ்யா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் அப்பாக்களின் உலகம் பெரிதாக பேசுவது கையாளும் அப்பாக்களின்